வணக்கம் நண்பர்களே, திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட்டு. எதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னாக்க, ஒரு 2 ஏக்கர் 85 சென்ட் உள்ள ஒரு தோப்பை தான் நம்ம பார்க்குறோம். தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இலுப்பூர்லேருந்து 4 கிலோமீட்டர் பக்கம், திருச்சி கேகேஆர்லேருந்து போகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக 25 கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. தோப்புக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிட்டுருக்கோம் நம்ம. தோப்பு, தோப்போட நுழைவாயில் சுற்றி ஃபென்சிங் பண்ணி கேட் வச்சுருக்காங்க. இந்த தோப்பில் வந்து 85 தென்னை மரம் இருக்குது, ஒரு 5 மாங்கன்று இருக்குது. இதோட கிணறு, ஃபஸ்ட் கிளாஸான கிணறு, கிணறோடு அப்படியே வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. போனால் வந்து தங்குறது மாதிரி சின்னதாக ஒரு வீடும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறெல்லாம் வந்து தென்னமரத்தை பார்த்துட்ருக்கீங்க. இந்த 2 ஏக்கர் 85 சென்டையும் வந்துட்டு அப்படியே 70 லட்சம் கேட்குறாரு. இது 75 லட்சம் கேட்குறாரு பார்ட்டி. டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிகிட்டே பேசிக்கலாம். இடம் அருமையாக இருக்குது. இது என்ன ஒரு சூப்பர்னாக, இலுப்பூருக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இந்த இடம். உங்களுக்கு இலுப்பூர் வந்து சரியான ஒரு டவுனு. அந்த இலுப்பூர்லேருந்து அப்படியே பக்கமாக 4 கிலோமீட்டரில் திருச்சி, இலுப்பூர் விட்டு திருச்சி வர்ற மெயின் ரோடு, அந்த தார் ரோடு, பஸ்ஸு போகிற தார் ரோடு, அந்த தார் ரோடு மேலே இந்த தோட்டம் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் பார்த்துட்டே பேசிக்கலாம். இது போக தென்னை மரம் போக பாக்கி வந்துட்டு விவசாயம், நெல் நடுறது மாதிரியோ இல்லை நெல்லோ கோடை வெள்ளாமல் எது நடுறது மாதிரியோ, அது ஒரு 1.5 ஏக்கர் போல் எம்டி இடமா இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து பைப்லைன் போட்டிருக்காங்க. இது தோப்பை பார்த்துட்டு இப்போ அடுத்தது எம்டி இடத்த தான் நம்ம பார்க்குறோம். விவசாயம் பண்ணுறது மாதிரி ஒரு 1.5 ஏக்கர் போல், 1.5 ஏக்கர் போல் இடம் இருக்குது. சுற்றி ஃபென்சிங்கு, வரப்பில் தென்னை மரம் வச்சுருக்காங்க. பார்த்தாலே நல்லா காமிச்சிருப்போம் உங்களுக்கு, நல்லா பசுமையாக இருக்கும் ஏரியா. பார்ட்டி அப்படியே வந்து 75 லட்சம் கேட்குறாரு. நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிகிட்ட பேசிக்கலாம். எல்லா ஏரியாவுக்கும் வந்து பைப் லைன் போட்டு சின்ன சின்ன சேம்பர் தொட்டி மாதிரி கட்டியிருக்காரு. அங்கேருந்து அப்படியே அந்த தண்ணி வாய்க்கால் வழியாக விவசாயத்துக்கு போகிறது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்புல நம்ம கிணறு பாருங்கள், அப்படியே பால் மாதிரி இருக்குது தண்ணி. தண்ணி மேல் ஊற்றத்துலேருந்து சொட்டு சொட்டாக ஊற்றிக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் கரண்ட் வேறு, கரண்ட் மோட்ரு, சம்மர் ஃபில் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. கேணியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் கிணறுலாம் வெட்டி இது மாதிரி கட்டுறன்றது சாதாரண விஷயம் இல்லை. தண்ணி மேலாவிலே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி கிணறு, தண்ணி மேலாவிலே இருக்குது. இது வந்து பக்கத்தில் உள்ள ரூமு, போனால் வந்தால் தங்குறது மாதிரி அருமையாக இருக்குது. பால் மாதிரி இருக்குது தண்ணி. இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.